கதை வளர்ந்து வரும் பாடும் உணர்வு புட்டா ஒரு கச்சேரியில் முதல் முறையாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் உலகின் மிகவும் விரும்பப்படும் கலைஞர் ஆவார். எல்லோரும் நித்தியமாக மகிழ்ச்சியாக இருக்கும் மற்றும் வன்முறை இல்லாத ஒரு தூய்மையான புதிய சகாப்தத்தை தனது இசையால் உருவாக்க அவர் முயற்சிக்கிறார். ரகசிய அரசாங்க முகவர்கள் அவளை கண்காணிக்கவும் அவர்களிடமிருந்து அதிகாரத்தை பறிக்கும் இந்த புதிய உத்தரவை உருவாக்குவதை தடுக்கவும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள். கடற்கொள்ளையர்களின் குழுவும் நடிப்பை ரசிக்க வருகிறது. அதே நேரத்தில் மற்றொரு பிரிவு அவளை மீட்கும் பணத்திற்காக கடத்த சதி செய்கிறது. புட்டாவின் முயற்சியின் மையத்தில் ஒரு குழந்தை பருவ அதிர்ச்சி இறுதியில் வெளிப்படுகிறது. விமர்சனம் கொள்ளையர்கள் கொள்ளையடிப்பதால் ஒரு கிராமத்தில் ஏற்படும் வறுமை மற்றும் துயரத்தின் இருண்ட வரிசையுடன் படம் தொடங்குகிறது. குழந்தைகள் தங்களை காப்பாற்ற ஒரு அறியப்படாத சக்தியிடம் ஜெபிக்கும் போது பார்வையாளர் ஒரு மின்னேற்ற இசை கச்சேரியின் கட்டமைப்பிற்கு மாற்றப்படுகிறார். நிகழ்த்தியவர் உடா கௌரி நசுகா மற்றும் பாடும் குரல் அடோ எலிஜியாவிலிருந்து ஒரு திறமையான ஏறுவரிசை பாடும் உணர்வு. மகிழ்ச்சியும் சாகசமும் மட்டுமே இருக்கும் ஒரு புதிய உலகத்தை உருவாக்குவதற்கு அவரது பாடல்கள் சக்தி வாய்ந்தவை. இந்த உத்தரவை சீர்குலைக்கும் எவரும் கால அவகாசத்தில் வைக்கப்படுவார்கள். மேலும் வெளியில் இருந்து வேடிக்கை மட்டுமே பார்க்க முடியும். புட்டாவின் அசாதாரணமான வண்ணமயமான உலகத்திற்கும் அவளது கடந்த காலத்தின் இருளுக்கும் இடையே புரட்டுகிறது. துரோகம் மற்றும் சோகத்தில் மூழ்கியது. எனவே எழுத்தாளரும் இல்லஸ்ட்ரேட்டருமான எச்சிரோ ஓடாவின் மங்காவை அடிப்படையாக கொண்ட ஒன் பீஸ் உரிமையின் 15வது தொகுதி ஒரு காட்சியை உருவாக்குகிறது. அது உங்களை கண்கலங்க வைக்கும் மற்றும் ஒரே நேரத்தில் இரத்த களரி மற்றும் பசியின் மாறுபட்ட சூழலின் படுகொழியில் உங்களை அழைத்து செல்லும். ஜே பா பாலாட்கள் மற்றும் ஆர் மற்றும் பி முதல் ஹார்ட் ராக் வரையிலான காட்சிகளின் தொனியில் திறமையாக பொருந்தக்கூடிய இசை இரண்டு உலகங்களுக்கு இடையே பொதுவானது. புட்டாவின் பாடும் குரல் ஜே பாப் நட்சத்திரம் அடோ ஒவ்வொரு இசை வகையையும் ஏற்றார். இயக்குனர் ஒரு டானிகுச்சி ஒரு இசையுடன் ஷோனென் மங்காவை பருவ பருவ ஆண்களுக்கான அதிரடி பயணங்கள் சிறப்பாக கலக்க எல்லைகளை தள்ளி ஒன் பீஸின் 25வது ஆண்டு விழாவில் சரியான பரிசை வழங்கினார். அனிமேஷன் பிரமிக்க வைக்கிறது. மேலும் விவரங்கள் உங்களை மயக்கமடைய செய்யும். மற்றும் பிற ரசிகர்களுக்கு பிடித்த கதாபாத்திரங்களை பார்த்து உரிமையை பின்பற்றுபவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனால் இந்த பகுதி புதியவர்களுக்கு ஒன் பீஸ் உலகிற்கு செல்வதற்கான ஒரு வழியாக இருக்கலாம். ஏனெனில் தயாரிப்பாளர்கள் திரைப்படத்திற்காக உட்டாவை உருவாக்கியுள்ளனர். அவளுடைய பின் கதை எண்ணம் மற்றும் அதன் குறைகள் நன்றாக விளக்கப்பட்டுள்ளன. நீங்கள் சூழலை தொலைத்துவிட்டதாக உணர்ந்தாலும் ஒளிப்பதிவு மற்றும் கொலையாளி காட்சிகளுக்காக படத்தை பாருங்கள்.